அடைபடும் பரப்பு கண்டுபிடிக்கணும். இதை f of x எடுத்துக்கலாம், இதை g of x அப்படின்னு எடுத்துக்கலாம். y equal to x cube. இங்க y equal to x அப்படிங்கிறத இந்த y க்கு x ன்னு சப்ஸ்டிட் பண்ணு. அப்ப x cube equal to x, x cube minus x equal to 0. If you take x common, x square minus 1 equal to 0. So x equal to 0 or x equal to plus or minus 1. Also it is given y equal to x. Y உம் x equal to x. அப்ப x 0 எடுத்தா y 0, x 1 எடுத்தா y 1, x minus 1 எடுத்தா y minus 1. இதுதான் நமக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், மூணு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் படிச்சிருச்சு. இந்த கோவும் இந்த லைனும் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் படிச்சிருச்சு. அடுத்தது y equal to line is a line passing through the origin. Y equal to x அப்படிங்கிறது ஆதி புள்ளி வழியாக செல்லும் கோட்டின் சமன்பாடு. ஆதி புள்ளி வழியாக செல்லும் கோட்டின் சமன்பாடு இது ஏற்கனவே நமக்கு டென்த்லயே தெரியும். Y equal to x என்பது ஆதி புள்ளி வழியாக செல்லும் கோட்டினுடைய சமன்பாடு. இதுதான் Y equal to x. Passing through the origin. This is an equation of a line passing through the origin. இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மார்க் பண்ணிக்கேன். இது 0, 0, then 1, 1, 1, 1, then 1, minus 1, minus 1, minus 1, minus 1. இந்த இடத்துல minus 1, minus 1. அப்ப இந்த y equal to x cube அப்படிங்கிறது எதை எது வழியா நம்ம போகக்கூடியது? இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருக்கோம். y equal to x cube அப்படின்னா இந்த மாதிரி போகும். இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் போத் தி ஆக்சஸ். இங்க y equal to x cube இந்த மாதிரி போகும் நமக்கு. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சோ அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவசியம் இல்லை. என்ன 0 0, தட்ல 1 1, தென் -1 -1, 2 8 -2 8, இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டே போனோம்னா இந்த கர்வ் வந்து வி கேன் ட்ரேஸ் இட். இப்ப இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அடைபட்ட உருவத்தினுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்ப இது ரெண்டு இதா ஸ்பிளிட் ஆகுது இல்லையா? இது மைனஸ் 1, இந்த இடத்துல வரக்கூடிய லிமிட் பிளஸ் 1, இந்த இடத்துல வரக்கூடிய லிமிட் 0. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தேவையான பரப்பு. தேவையான பரப்பு சமம் இன்டெகிரல் மைனஸ் 1 டு 0 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஏன் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் வர்றது எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுட்டோம், செகண்ட் வர்றது ஜி ஆஃப் எக்ஸ் வச்சுட்டோம். இது மேல அமையுது இல்லையா? மேல் அப்படிங்கிறப்போ இதை முதல்ல எழுதணும். இந்த லைன் வந்து கீழே இருக்கு, எது மேல இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதாவது ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கணும். இந்த மேல் கீழ் அபோ பிலோ அப்படிங்கிறது. இப்ப இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல கையை வச்சுட்டு இதுக்கு பக்கத்துல மேல இருக்கிறது எது? இது. அப்ப அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கும் கீழே இருக்கிறது எது? இந்த லைன். அதை செகண்ட் எழுதிக்கணும். இது எபோ, அடுத்து வரக்கூடியது பிலோ. இது வந்து பிலோ. சோ எபோ பிலோ இங்க எழுதிக்கிறப்பையோ கூட நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது எபோ, இது பிலோ, இது மேல், இது கீழ் அப்படின்னு எழுதிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். பிளஸ் அடுத்து வரக்கூடியது 0 to 1. அப்ப இப்ப இதுல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இங்க எக்ஸ்ல கை வச்சுக்கணும். எக்ஸ்ல கை வச்சுட்டு எது மேல்? இது மேல், இது வந்து கீழ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் f of x, இந்த இடத்துல dx. இந்த எபோ பிலோ எழுதிட்டோம்னா ஈஸியர். ஈக்குவல் டு மைனஸ் 1 to 1. f of x என்ன? x cube
minus f dx plus 0 to 1 g of x is x minus x cube dx. இது f of x, இது g of x. Only thing you want to keep in mind, இங்க limit வந்து, limit x ல இருந்தா உள்ள வர function x ல இருக்கணும். Limit y ல இருந்தா உள்ள வர function y இருக்கணும். Then equal to, இது integrate பண்ணினா, x over 4 by 4, minus x squared by 2, minus 1 to 0, plus x squared by 2 minus x over 4 by 4 limit is 0 to 1. So now apply the limit. 0 substitute panna 0. Appo 0 minus. In the minus form na upper limit minus lower limit. 0 vandhuchana 0 velidha venda appdi eludhinga. In the minus maranduvom. So 0 velidhi minus potutu next in the minus 1 apply pannu. Minus 1 power 4, 1 is by 4, minus, minus 1 whole square pundra 1. Then plus, this apply pundra 1 by 2, minus 1 by 4, then inge 0, and the other one is the activity. So the minus ulla pundra po. Minus 1 by 4, plus 1 by 2, plus 1 by 2, minus 1 by 4. So half plus half, 1, minus 1 by 4, 1 by 4, 1 by 2, equal to 1 by 2, sadhura, alagu, that is square unit. So the answer is 1 by 2, square unit. Only thing you want to keep in mind, in the above below, you have to use the sum. Thank you.